மனதோடு பேசுங்கள், மனதை காட்டும் கண்ணாடி. மனதோடு பேசுங்கள், நாளும் இதை கேளுங்கள். மனதோடு பேசுங்கள். இது போன்ற பயனுள்ள வீடியோக்களுக்கு கீழே உள்ள சிகப்பு நிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் அழுத்திக் கொள்ளுங்கள். யூடியூப் நோட்டிபிகேஷனில் உடனுக்குடன் நம்முடைய அப்லோடுகளை பெறுங்கள். இது முற்றிலும் ஒரு இலவசமான சேவை. நான் பிடித்த முயலுக்கு மூன்று கால் என்று சிலர் அடம்பிடிப்பதை கண்டிருப்பீர்கள். ஏதாவது ஒரு புள்ளியில் வந்து நிலை குத்தி நின்று கொண்டு அதற்கு மேல் நகர மாட்டாமல் அல்லது நகர விரும்பாமல் அங்கேயே தேங்கி இருக்கிறவர்களின் சீவனை எடுத்து விடுவார்கள். பிடிவாதம் என்பதும் அறியாமையில் ஒரு வகை, அதுவும் ஒரு ஊனம்தான். கண்பார்வை இல்லாதவர்களுக்கு எப்படி ஒன்றை காட்ட முடியாதோ அப்படியே அறிவில்லாதவர்களுக்கும் எதையும் காட்ட முடியாது. ஒரு கண்பார்வை இல்லாதவர் இருந்தார், அவர் தர்க்க ரீதியாக எதையும் வாதாடுவதில் வல்லவர். மிக அழுத்தமாக வாதம் செய்வார். அவர் எங்கே போனாலும் தன்னுடைய வாதத்தை வெளிச்சத்தில் தான் ஆரம்பிப்பார். ஏனென்றால் அதை அவர் பார்த்ததே கிடையாது. அவருடைய வாதத்தில் வைக்கப்படுகிற முதல் சவால், நான் பார்த்திராத வெளிச்சத்தை எனக்கு காட்டுங்கள் என்பதுதான். அப்படி அவர் ஒரு ஊருக்கு போனார். வழக்கம் போல தன்னுடைய வாதத்தை ஆரம்பித்தார். வெளிச்சம் என்பதே இல்லை, வெளிச்சம் இருக்கிறது என்று நம்புகிறவர்கள் மூடர்கள். வெளிச்சம் இருக்கிறது என்று நம்பி பொய்யை பரப்பி கொண்டிருக்கிறவர்களே, எங்கே நீங்கள் நம்புகிற அந்த வெளிச்சத்தை எனக்கு காட்டுங்கள் என்றார். ஊர்க்காரர்கள் திகைத்தார்கள். வெளிச்சத்தை ஒரு பார்வையில்லாதவருக்கு எப்படி காட்டுவது? அவர் தொடர்ந்து சொன்னார், ஏன் சும்மா இருக்கிறீர்கள்? இல்லாத வெளிச்சத்தை உண்டென்று நம்பும் பேதைகளே, நீங்கள் நம்புகிற அந்த வெளிச்சத்தை கொண்டு வாருங்கள். நான் அதை சுவைத்து அறிகிறேன், இல்லை முகர்ந்து அறிகிறேன், இல்லை தொட்டு அறிகிறேன், இல்லை கேட்டு அறிகிறேன். அதன் பிறகுதான் வெளிச்சம் இருப்பதை என்னால் ஒப்புக்கொள்ள முடியும். பார்த்து அறியப்படுகிற வெளிச்சத்தை எப்படி சுவைத்து அல்லது முகர்ந்து அல்லது தொட்டு அல்லது கேட்டு அறிய முடியும்? ஒரு புலனுக்கு அகப்படுகிற ஒரு புலப்பாட்டை மற்றொரு புலனை கொண்டு எப்படி உணர்வது? அவரோ பார்வை இல்லாதவர். பார்வை இல்லாத அவருக்கு பார்வைக்கு மட்டுமே புலப்படுகின்ற ஒன்றை எப்படி புலப்படுத்துவது என்று அந்த ஊர்க்காரர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை. இவர் விளங்கிக் கொள்வதற்காக விவாதம் செய்யவில்லை, விளங்கிக் கொள்ள முடியாமல் விவாதம் செய்கிறார் என்று கருதிய ஊர்க்காரர்கள், வெளிச்சத்தை பற்றி தத்துவ ரீதியாக விளக்க தெரிந்தவர் புத்தர் ஒருவர்தான் என்று கருதி அவரை புத்தரிடம் அழைத்து சென்று நடந்தவற்றை சொன்னார்கள். இவருக்கு நீங்கள்தான் தத்துவ ரீதியாக வெளிச்சத்தை பற்றி விளக்க வேண்டும் என்று சொன்னார்கள். புத்தர் சொன்னார், இவருக்கு தேவை வெளிச்சத்தை பற்றிய தத்துவ விளக்கம் என்று. அறிய முடியாமல் ஊனப்பட்டு நிற்கிற இவருக்கு நீங்கள் எதையும் நிரூபிக்க முடியாது. இவருடைய ஊனத்தை முதலில் சரி செய்ய வேண்டும். ஊனத்தை நீக்கிவிட்டால் வெளிச்சம் இருக்கிறதா இல்லையா என்பதை அவரே தெரிந்து கொள்வார். ஆகவே இவரை முதலில் மருத்துவரிடம் அழைத்து செல்லுங்கள் என்றார். அவர் மருத்துவரிடம் அழைத்து செல்லப்பட்டார். அவரது கண்ணோய் குணமாக்கப்பட்டது. அவர் இப்போது வெளிச்சத்தை தானே பார்த்து அறிந்து கொண்டார். பராபரக்கண்ணியில் தாய்மானவர் பாடுகிறார், பிடித்ததையே ஸ்தாபிக்கும் பேராணவத்தை அடித்து துரத்தவல்லார் ஆர்கான் பராபரமே. தனக்கு பிடித்ததையே தான் நம்பியதையே உண்மை என்று நிறுவ முயல்கிற ஆணவம் ஒரு நோய். அந்த நோயின் காரணத்தை ஆராய்ந்து அதற்கு மருத்துவம் செய்கிற பெரியார்கள் மிகவும் புண்ணியர்கள். புத்தரைப் போல